ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவரோட அப்டேட்ஸ் தான். வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் லாஸ்ட்டாக வந்து சியான் விக்ரம் அவரோட அப்டேட்ஸும் வந்து போட்டிருந்தோம். நிறைய நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. இப்போது அகைன் நம்மளுக்கு வந்து விக்ரமோட லைனப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட்டு பேசக்கூடிய படம் தான் வந்து தங்கலான். ஸோ அந்த தங்கலான் வந்து அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட் லுக் வீடியோவாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வந்திருக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த மேக்கிங் வீடியோலாம் வந்து பார்த்தா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ஆல்சோ வந்து சொல்லவே தேவையில்ல, பா ரஞ்சித் வந்து வேறு லெவல் வந்து எடுத்துட்டு போயிடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட அந்த மேக்கிங் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்திருக்குங்க. நிச்சயமாக. ஸோ அந்த தங்கலான் அப்படின்னு சொல்லும்போதே வந்து இந்த படத்தவர்கள் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு வந்து டயலாக்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருக்கு வந்து வெறும் எமோஷன் ப்ளஸ் வந்து ஆக்டிங் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்துக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து டப்பிங் வந்து முடிச்சிட்டாங்க, ஆனால் சியான் மட்டும் வந்து டப்பிங்கே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இந்த தகவலும் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் அவருக்கு வந்து ஒரு டைலாக் கூட வந்து படத்தில் கிடையாது அப்படிங்கிறது. கண்டிப்பாங்க, இந்த படத்தோட வந்து எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ரிலீஸ் டேட் தான் வந்து வெயிட்டிங். ஸோ அது ஏன்னா வந்து வந்து நம்ம எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டு அது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிச்சிருவாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த படம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ எலெக்ஷன் டேட் முடிச்சது பிறகு தான் நம்ம ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து வந்து சென்சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து அனுப்ப போகிறாங்க. அதை தாண்டி வந்து சென்சார் முடிச்சதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து வேரியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அனுப்புறதுக்கு வந்து இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சுதான் வந்து இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் போட்டு இந்த படம் எவ்வளோ ரெக்கக்னேஷன் வந்திருக்கு, அதே மாதிரி எவ்வளோ அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த படத்தை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தங்கலான் அதோட அப்டேட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் வந்து விக்ரமை பற்றி பேசினா துருவ நட்சத்திரம் இதை பற்றி வந்து பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து இன்னைய வரைக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கான சிக்கல் வந்து ரொம்பவே வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சமீபத்தில் வந்து நம்ம ஜிவிஎம் அவர் வந்து ஜோஷ்வா அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், துருவ நட்சத்திரத்துக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான், நான் வந்து நிறைய படம் நடிக்கிறேன், அந்த படம் வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து அந்த கடனுக்கே வந்து போயிடுது, பட் இன்னுமே என்னால் அந்த கடனை வந்து செட்டில் பண்ண முடியல, அது வந்து ஒரு பெரிய கடனாக வந்து என்னை வந்து அந்த துருவ நட்சத்திரம்ல ப்ரொடக்ஷனில் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சுன்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்துச்சுன்னா விக்ரம்க்கு வந்து ஒரு வேற லெவலில் வந்து அமையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் வந்துச்சு. அந்த கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த துருவ நட்சத்திரம் அந்த படத்தோட அப்டேட் வரல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலீஸ் ஆக போகுது, அந்த நவம்பர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆக போகுதுன்ற லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைக்காக தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, கௌதம் மேனன் படம்னால இப்போலாம் வந்து பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம கௌதம் மேனன் வந்து அவுட் ஆஃப் டேட்டில் நான் எடுக்கல இந்த படம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டு ஃபேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கன்றலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம சியான் 62 இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு ப்ரோமோ அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதிலே வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம சியான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அகைன் அவர் வந்து அந்த வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு ஸ்டோரியில் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிமாக வந்து வரப்போகுது. ஏன்னா நம்ம சித்தா அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த அந்த ப்ரோமோலேயே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த சியான் விக்ரம் வந்து எப்படி இருக்காருன்னா, நம்ம அருள் படத்தில் எப்படி வந்து விக்ரமை பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இந்த கெட்டப்பில் இருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் டெலிவரிலாம் அந்த ப்ரோமோவில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோமோவில் அவரை காட்டியிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் அந்த டேவிட் ஸ்டைல்லையும் இருக்குது ப்ளஸ் அருள் ஸ்டைலையும் இருக்குது, நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் அதோட அப்டேட்ஸ்லாம் எப்படி எப்படி வருதுன்றது. நிச்சயமாக அந்த சியான் 62 அப்படின்னு சொல்லும்போதே வந்து அந்த படத்தில் யார் யாரெல்லாம் கேஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போதே ஒரு பயங்கர ஒரு வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சியான் விக்ரம் அவரே வந்து எந்த கெட்டப் போட்டாலும் அவரே ஹீரோவும் நடிப்பார், அவரே வில்லனாகவும் நடிப்பார், அந்த அளவுக்குலாம் வந்து இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் ரோல்னாலே இப்போ வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய வந்து நம்ம நடிப்பு அரக்கன் அந்த எஸ்ஜே சூர்யா தான். ஸோ அவரை வச்சு தான் வந்து இப்போ வந்து எல்லா நெகட்டிவ் ஷேரும் வந்து எழுதிட்டுருக்காங்கிறது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லைனப்பில் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ சியான் 62 ஸோ இவர் ஹீரோவாக நடிக்க அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா நடிக்க வேறு லெவலில் இருக்கும். இந்த மூணு பேரும் சேரும் போது வேறு லெவல் அவுட் புட் கொடுத்துருவாங்க. நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக பேசியாக வேண்டியது என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அவரை பற்றி வந்து பேசணும். ஏன் அப்படின்னா தங்கலான் அதோட அந்த மேக்கிங் ஆகட்டும், அந்த ப்ரோமோ ஆகட்டும், அந்த
டீசர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த சியான் 62 அதுக்கும் வந்து நம்ம ஜீவ் பிரகாஷ் தான் வந்து மியூசிக் போகிறாரு. அந்த ப்ரோமோக்கே வந்து நம்ம விக்ரம் வந்து வரப்போகிறதெல்லாம் வந்து அந்த எலவேஷனே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு பயங்கர ஹாட் டாப்பிக்காக வந்து நம்ம ஜீவி பிரகாஷோட லைன் அப் வந்து மியூசிக்லேயும் வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தங்கலான் ப்ளஸ் வந்து இந்த சியான் 62 இது ரெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டாக வந்து இருக்கும். விக்ரம் வந்து இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப டவுனில் இருக்கார், அவரோட படம் எதுவுமே கிடைச்சா ஹிட் ஆகலை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு படங்களை தான் வந்து பெருசாக நம்பிட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துருவ் விக்ரம் அந்த அர்ஜுன் ரெட்டி அந்த படம் தான் நடிச்சாரு. அவர் வந்து ஒரு படம் நடிக்கிறார். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பையன் ஜேசன் சஞ்சய் அவர் தான் வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த ப்ரொடியூசரே வந்து ஆல்மோடியா வந்து சுபாஷ் கரண்ட்டை வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து அதுவும் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இந்த படத்தை வந்து இதுலேயே வந்து நம்ம பேசணும்னு கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த நரேஷன் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு லைஃப் வந்து சினி ஃபீல்டு கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அந்த நரேஷனில் வந்து இவர் வந்து இந்த படத்துக்கு கொடுக்குறது வந்து வேற லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவரை சுற்றி வந்து இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.